கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் நம்முடைய நிலைமைகள் மாறவில்லை என்று சொன்னால் இதோ சம்திங் ராங்காக இருக்குதுன்னு என்று அர்த்தம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஐஸ்வர்ய பிள்ளைகள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஒரு பகுதியை நான் வாசிக்க வாஞ்சிக்கிறேன், வாசிப்போம். 2 நாளாகமும் 1 அதிகாரம் 1 வசனத்தை சொல்லுகிறது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். பாருங்க, கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை பெரியவனாக்கினாராம். அன்பு தேவ ஜனமே, இந்த பூமியில கர்த்தர் இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் தருவாராக. வேதம் என்னைக்குமே பொய் சொல்லாது. பரிசுத்த வேதம் அது உண்மையுள்ள கர்த்தருடைய வார்த்தை. ஒரு முறை இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளம் சந்தோஷப்பட்டது. ஆண்டவரே, சாலமோனை பெரியவனாக்கினீர், உண்மையானால் என்னையும் இந்த தேசத்துல உலகம் எங்கும் என்னையும் கர்த்தர் நீர் உயர்த்துவீராக என்று சொல்லி நான் ஜெபித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்க நிலைமைகள் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய ஆசை, திட்டம். உங்க கடன் பிரச்சனை மாற வேண்டும். உங்க வியாதிகள் சுகமாக வேண்டும். உங்க போராட்டங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போவாதீங்க. ஏன் எனக்கு இன்னும் உயரம் வரல, ஏன் என் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இன்னும் எனக்கு பெரிய மாற்றம் வரல, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. சாலமோனை பெரியவன் ஆக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என்னையும் கர்த்தர், என் குடும்பத்தையும் என் ஊழியத்தையும் கர்த்தர் உயர்த்துவீராக, எங்களையும் கர்த்தரின் பெரியவனாய் மாற்றுவீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயமா தேவன் வெகு சீக்கிரத்துல உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்த பூமியில ஒரு ராஜா போல வாழும்படியாய் கர்த்தர் உயர்த்துவாராக, நிச்சயமா உயர்த்துவார். வேதம் என்ன சொல்லுகிறது, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். இன்னைக்கு நம்ம பலப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்ம பலப்படுத்துவார், அதுல எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனுடனே இருந்து நம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்தது என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவன் படி படி படியாய் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனுக்காக நான் சொல்லுகிறேன், இன்னும் உங்கள் தொழில் உயர்வுக்குள்ளே வரலன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படுறீங்களா? வேதத்தை, இந்த வசனத்து மேலே கையை வைத்து ஜெபித்து கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க. வருகிற நாட்களில் உங்கள் தொழிலை கர்த்தர் உயர்த்துவாராக, நிச்சயமாக உயர்த்துவார். இந்த பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் அறியாத பிள்ளைகளெல்லாம் ஐஸ்வர்யத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் நாம் ஏன் தரித்திரத்தில் வாழ வேண்டும்? இது ஆண்டவருக்கு பிரியமா? இல்லவே இல்லை. நாம் தரித்திரத்தில் வாழ ஆண்டவருக்கு பிரியமே இல்லவே இல்லை. நாம் தரித்திரத்தில் வாழக்கூடாது, ஆசீர்வாதத்தில் நாம் வாழ வேண்டும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம உயர்த்துவார் என்று சொன்னால் உன்னுடைய எல்லா காரியங்களையும் மாற்றி நிச்சயமாய் உயர்த்துவார். ஏசாயா 43:19 சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வருகிற நாட்களில புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிங்க கர்த்தருடைய சமூகத்துல, விசுவாசிங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே, என்னையும் சாலமோனை போல கர்த்தர் உயர்த்துவீராக.
இப்படி ஜபம் பண்ணாதீங்க, அம்பானி போல என்னை உயர்த்துவீராக. அவங்க எல்லாம் இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்காங்க. நம்மை கர்த்தர் உயர்த்தும் போது கடன் இல்லாமல் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அன்பு தெய்வ ஜனமே, உன் பெயரை, உன் ஊழியத்தின் பெயரை கர்த்தர் வருகிற நாட்களிலே கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு அந்த ஆசை இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நானும் தேவ சமூகத்துல, தேவ ராஜ்யத்துல நானும் நன்றாக இருக்க வேண்டும், என் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. இன்னைக்கு உங்களுடைய உயர்வுக்கு யார் தடை செய்தாலும் கர்த்தர் அதை விடமாட்டார். மனிதன் தடை செய்கிறானா உங்க உயர்வுக்கு, நிச்சயமாகவே கர்த்தர் அதை எடுத்து போடுவார். உங்க உயர்வுக்கு நிச்சயமா பதில் வருகிறது. நீங்கள் கட்டாயமாக புதிய வருடங்களிலே நுழையும் போது கர்த்தர் ஒரு பெரிய நபராய் உன்னை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அன்பு தேவ ஜனமே, ஆதியாகமம் 26:12-13 சொல்லுகிறது, ஈசாக்கை கர்த்தர் பெரியவனாக்கினார். பஞ்ச காலத்துல விதவிதத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். அதுக்கப்புறம் வாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் அந்த தேசத்திலே அவனை பெரியவனாக கர்த்தர் மாற்றினார். வேதத்தில் இருக்க சமூகங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள், வாசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, இவங்க வாழ்க்கையில செய்த நன்மை என் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக. பஞ்சகாலம் அந்த நேரத்தில் ஈசாக்கு விதவிதைக்கிறான், ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் அவனுடைய தானியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். 24 மணி நேரமும் நாம் யோசிக்க வேண்டிய, தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சகோதரே சகோதரனே, நீங்க எங்க போனாலும் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் தடைகளை கர்த்தர் நிர்மலமாக்குவார். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வானமின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம் நம்ம. சாதாரண ஒரு தெய்வத்தை நாம் தொழுது கொள்ளவில்லை, அந்த சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர், அவருக்காக நாம் வாழ்கிறோம். அவர் நம்ம முன்குறித்து இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள உன் இதற்காக உன்னை அழைத்தார் என்று சொன்னால் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் பெரியவனாக்குவார். உன்னை பெரியவனாக்குவதற்காகத்தான் தேவன் ஆசைப்படுகிறார். அன்பு தேவ ஜனமே, நிச்சயமாக சாலமோனை பெரியவன் ஆக்கினார், ஈசாக்கை பெரியவன் ஆக்கினார். உன்னையும் கர்த்தர், உன் குடும்பத்தையும், ஊழியத்தையும், உன் தொழிலையும் கர்த்தர் பெரிய ஊழியமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் தொழிலை பெரிய தொழிலாக கர்த்தர் மாற்றப் போகிறார். அன்பு தேவ ஜனமே, நீ ஒன்றுக்கும் கலங்காத, நீ ஒன்றுக்கு வேதனைப்படாத. வேதம் சொல்லுகிறேன், நான் திருக்கு தரிசனமா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. என் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து விட்டது ஆண்டவர் என்று சொல்லுங்க. வேதத்தை வாசிக்கும் போது அப்படியே அது உட்கொள்ளுங்க. அது எனக்கு தான் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை கேட்கும் போது உற்சாகமா கேளுங்க. உங்களுக்கு வருகிற வார்த்தைகளை, இது ஆண்டவரே, இது எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் தொழிலுக்காக என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே அந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். யாரும் உங்களை விடுதலாக்க முடியாது, சத்தியம் தான் உங்களை விடுதலாக்க முடியும். சத்தியத்தை நன்றாக கேளுங்கள். நீங்கள் போகிற சபைகளை சத்தியத்தை நன்றாக கேளுங்கள். சத்தியத்தை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை அதன் பிரகாரம் விசுவாசிங்கள். உங்களுடைய தரித்திர நிலைமை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க வியாதி நிலைமை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை அழைத்த போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எவ்வளவு அற்புதமான வாக்கு தத்துவங்களை கர்த்தர் கொடுத்தார் பாருங்க. ஆபிரகாம் அழைக்கும் போது 7 விதமான ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் அழைத்தார். இன்றைக்கு நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்றைக்கு கர்த்தர் நம்ம அழைத்தாரோ அன்றைக்கே கர்த்தர் முன்குறித்தார், இந்த 7 விதமான ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு நான் தர வேண்டும் என்று சொல்லி. 7 விதமான ஆசீர்வாதம் அவனை பெருமைப்படுத்தினார், பேரை பெருமைப்படுத்தினார். ஆபிரகாமை கூட கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஆதியாகமம் 41:41 சொல்லுகிறது, யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். பாருங்க, சாலமோனை கர்த்தர் பெரியவனாக்கினார், ஈசாக்கை பெரியவனாக்கினார், அடுத்தது பார்க்கிற யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார்.
அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் ஒரு நல்ல உயர்ந்த பதவியில கர்த்தர் அவனை நிறுத்தினார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை குழியில தள்ளி போட்டு வித்துட்டாங்க, பணத்துக்காக வித்துட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் பார்க்கிறார் அவனுடைய இருதயம், ஆண்டவர் பார்க்கிறார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாக நம்முடைய நிலைமை ஒரு நாள் மாறும் என்று சொல்லி. கஷ்டத்தோடு கூட, வேதனையோடு கூட, போராட்டத்தோடு கூட அவன் நினைத்திருப்பான், இந்த நிலைமை வெகு சீக்கிரத்தில் மாறும் என்று சொல்லி. எந்த தேசத்தில் அவன் அடிமையாக போனானோ அதே தேசத்தில் கர்த்தர் அவனை ராஜாவாக மாற்றினார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். தீர்க்க தரிசனமாக ஒரு சகோதரிக்கு கர்த்தர் பேசுகிறார், உன்னை நான் வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது நன்றாய் புரிந்து தேவ சமூகத்தில் நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த பூமியில என்னையும் பெரிய நபராக மாற்றுவீராக. வருஷத்துக்கு ஒரு முறை அரசாங்கம் என்ன செய்கிறது, பணக்காரர்கள் பட்டியல் வெளியிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளை, நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் நம்முடைய பேரும் ஒரு நாள் வரப்போகிறது. ஆமேன். அவ்வளவாக தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்த போறார். அன்பு தேவஜனமே, உன்னை ஒரு மனுஷன் உயர்த்த முடியாது, உன்னை ஒரு மனுஷன் உயர்த்தவே முடியாது. மனிதர்கள் சுயநலவாதிகள், அவர் உண்மையுள்ள தேவன். உண்மையான இருதயத்தோடு கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். இந்த வேத வசனம் எனக்கு என்னுடைய கண்ணுக்கு கிடைத்ததுமே நான் அதுல இருந்து ஆண்ட சமத்து சொல்லுகிறேன், இந்த தேசத்துல உலக நாடு முழுவதும் என்னை ஒரு பெரிய ஊழியக்காரனா மாற்றும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் செய்வார் என்று ஒரு முழு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு இருக்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்ராகமம் 11:3 சொல்லுகிறது, மோசேயும் கர்த்தர் பெரியவனாக்கினார். பாருங்க, கர்த்தர் அவனை கூட பெரியவனாக்கினார். 800,000,000 நடத்தும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். 2 Samuel 22:36 சொல்லுகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அன்றைய கிருபை இருந்தா போதும், கர்த்தர் உங்களை பெரியவனாக மாற்றி ஆசீர்வதிப்பார். ஒரு ஊழியக்காரர் ஜபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உடைய கிருபை தாங்க, உடைய கிருபை தாங்க, உடைய கிருபை தாங்க, உடைய கிருபை தாங்கன்னு சொல்லி அவர் ஜெபிச்சுட்டு இருப்பார். வேற எதுவுமே கேட்க மாட்டாராம், ஜபத்துல வேற ஒன்றும் கேட்க மாட்டாராம். ஆண்டவரே உடைய கிருபை தாங்க, உடைய கிருபை தாங்க, உடைய கிருபை தாங்க. அவர் ஜபத்துல எல்லாம் இதே வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஆண்டவருடைய கிருபை அந்த தேசத்துல கர்த்தர் பெரிய ஒரு ஊழியக்காரனாய் அந்த மனிதனை கர்த்தர் மாற்றினார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த வாஞ்சை, அந்த ஆசை, அந்த எண்ணம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். நீங்க இப்படிதான் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, நான் இப்படியே தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு பிரியமல்ல, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்தது, தேவ ராஜ்யத்தில் வந்தது, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே. அதுல எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லவே இல்லை. சாலமோனை பெரியவனாக்கினது போல கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொழிலையும் ஊழியத்தையும் கர்த்தர் பெரிய லெவலாய் கர்த்தர் மாற்றுவாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நீ ஒன்னே ஒன்று செய், கர்த்தருடைய மகளே, கர்த்தருடைய மகளே, ஒன்னே ஒன்று செய், நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறார், அதில் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. நீ சந்தேகப்படாதே. இது பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனுக்கு ஆண்டவர் பேசுகிறார், ஓ மகனே, நீ சந்தேகப்படாத, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நிச்சயமா நான் உன்னை பெரிய நபராய் மாற்றுவேன் என்று கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பு தேவ ஜனமே, கர்த்தரே மகிழ்ந்து பாடு. தேசமே பயப்படாத, பயப்படாத, தைரியமா இருங்க. உங்களை கர்த்தர் நஷ்டமடைய விட மாட்டார், உங்க தொழில நஷ்டமடைய விட மாட்டார். இது வரைக்கும் நஷ்டமாச்சியா, ஆனா இனிமே இன்னிலிருந்து உங்க தொழிலை வித்தியாசமாக ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். நீ ஒரு பெரிய மாற்றம் பார்ப்ப. 2019 முடியும் போது நீ அகமகிழ்ந்து களி கூறுவாய். 8 to 9 months நான் வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன், இந்த 3-4 months கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் போகிற சபையில கர்த்தர் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. அப்பேற்பட்ட நன்மைகளை கர்த்தர் செய்வாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தானியேல் 2:48 சொல்லுகிறது, கர்த்தர் தானியேலை பெரியவனாக்கினார். அவர் ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பெரியவனாக்கினார். நீங்க சொல்லலாம்,
அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, என் வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை பாஸ்டர், சம்பந்தம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். உங்களை அழைக்கும் போது சர்வ ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தான் தேவன் ஆசீர்வாதித்திருக்கிறார். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டீர்கள், என் நாமத்தினால நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்க ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே என்ன நீ இந்த பூமியில பெரிய நபரா மாற்றுவீராக, பெரிய ஊழியக்காரனா மாற்றுவீராக, பெரிய பிசினஸ் மேனா கர்த்தர் மாற்றுவீராக, என் பிள்ளைகளை பெரிய பெரியவர்களை ஆக்கி அவர்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பீராக, அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேலை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமா நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பொருள் பிதாவே. சாலமோனை பெரியவன் ஆக்கினீர், ஈசாக்கை பெரியவன் ஆக்கினீர், மோசேயை கர்த்தர் உயர்த்தினீர், யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினீர், மோசேயும் கர்த்தர் பெரியவன் ஆக்கினீர், அண்டவரே தானியலையும் கர்த்தர் நீ பெரியவன் ஆக்கினீர். அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்களையும், அண்டவரே பேசுகிற என்னையும், கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையும் எங்களையும் பெரியவர்களாக மாற்றுவீராக. அண்டவரே இவங்க தொழில் பெரிய தொழிலா மாறட்டும், இவங்க வியாபாரம் பெரிய வியாபாரமா மாறட்டும், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் காணப்படட்டும், எல்லா மகிமே உமக்கே எடுக்கிறேன்ப்பா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை ஆசீர்வதிங்க. இப்படி நாம மயமப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.